ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சில்லட் இந்தியன் ஸ்டைல். இன்னைக்கு ஹெல்த்தியா டேஸ்டியான காலிஃப்ளவர் மசாலா தோசை பண்ண போறோம். இது செய்ய தேவையான பொருட்கள்: காலிஃப்ளவர் 1, வேக வச்ச உருளைக்கிழங்கு 1 கப், வெங்காயம் 2, தக்காளி 2, இஞ்சி 1 இன்ச், பூண்டு 8 பல், பச்சை மிளகாய் 4, மிளகாய் பொடி 1 ஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மிளகு பொடி 1/2 ஸ்பூன், எண்ணெய் 3 ஸ்பூன், கடுகு 1/2 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. முதல்ல காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பேனில் தண்ணி சூடு பண்ணி, தண்ணி லைட்டாக பாயில் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். இது கூட மஞ்சள் பொடி, கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்து விடுங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. ரெடி ஆகிடுச்சு, தண்ணியை ட்ரைன் பண்ணிடலாம். இப்போ மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணலாம். பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. இப்போ காலிஃப்ளவர் மசாலா பண்ணலாம். பேன் சூடு பண்ணி எண்ணெய், கடுகு, சோம்பு, வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம இடித்து வச்ச மசாலா பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கி இருக்கு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். மிளகாய் பொடி, ஜீரக பொடி, மஞ்சள் பொடி, மிளகு பொடி, கரம் மசாலா, உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. மசாலா நல்லா வதங்கியிருக்கு. இப்போ காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆனதும் 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு இதோட சேர்த்து கலந்து விட போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ தோசை பண்ணலாம். தோசை ஊற்றுனதுக்கப்புறம் மசாலா வச்சு எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ரெண்டு பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. தவாலேருந்து வெளியெடுத்துடலாம். அவ்வளோதான், ஹெல்த்தியாக டேஸ்டியான காலிஃப்ளவர் மசாலா தோசை ரெடி ஆகிடுச்சு. சூடாக சர்வ் பண்ணுங்கள். இந்த சூப்பரான தோசை வெரைட்டியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சில்லட் இந்தியன் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.